அரங்கமைப்பு படிக்கிறேன். அண்ணா இந்திரா காந்தியை வைத்து பேச வருகிறேன். ஜவஹர்லால் நேருக்கும் கமலா நேருக்கும் பிறந்தவர் தான் இந்திரா காந்தி. 1911-1917 அலகாபாத்தில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் இந்திரா பிரியதர்ஷினி என்பதாகும். இவர் பூனாவிலும் பொம்மையிலும் பள்ளி கல்வி பயின்றார். வேலை நாடுகளில் உயர்கல்வி கற்றார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் சிறையில் இருந்த போதே பல கடிதங்கள் தன் மகள் இந்திரா காந்திக்கு எழுதி அனுப்பி வைத்தார். அக்கடிதங்கள் தான் அன்னை இந்திரா காந்தியின் வாழ்வை செம்மைப்படுத்தின. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் 23-1942 விடுதலை போராட்ட வீரராக விளங்கிய ஃபெரோஸ் காந்தியை மணந்தார். இவர்களின் இல்லறத்தின் நற்பயனாக ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி என்ற இரு மகன்கள் பிறந்தனர். சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. பாரம்பரிய தேசப்பற்று மிகுந்த குடும்பத்திலிருந்து வந்தவர் பாரத திருநாட்டின் மாபெரும் சக்தி என உலக நாடுகளால் புகழ்பெற்றது அவரது வாழ்வு. இந்திரா காந்தியின் அறிவாற்றலும் நாட்டின் மீது அவர் கொண்ட அர்ப்பணிப்பு உணர்வும் நாளடைவில் அவரை திறன் வாய்ந்த அரசியல் தலைவராக மாற்றியது. 1959 காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1963 இவரது தந்தை ஜவஹர்லால் நேரு காலமான பின்னர் அரசியலில் முழு நேரம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு உற்று நோக்கி உலக அரசியலை தெரிந்து கொண்டு லால் பகதூர் சாஸ்திரியின் மறைவுக்கு பின் 25-11-1966 இந்திய முதற் பெண் பிரதமராக பதவியேற்றார். இதுவரை பொறுப்பில் இருந்த பிரதமர்களிலேயே மிக உயரத்தில் இருந்த வெகுசன பிரதமர் இவர்தான். இவர் மக்களை பொதுத்தளம் வரை கொண்டு வந்தவர். அவர் ஏழ்மைக்கு எதிரான முழக்கம் மூலமும் உள்நாட்டை இடதுசாரிகளுடன் வெளிநாட்டில் சோவியத் யூனியனுடனான வியூகம் நிறைந்த முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டணி மூலமும் ஆட்சி செய்தார். நேருவின் கொள்கைகளில் தீவிர இடதுசாரி ஆதிக்க எதிர்ப்பு அம்சங்களை மிக தீவிரமாக அமல்படுத்தினார். நடுத்தர வர்க்க மக்களின் வாழ்வை உறுதிப்படுத்தும் வகையில் பண உதவி பெற கொண்டு வந்த சிறு சேமிப்பு வரி விலக்கு இன்று அரசியல் பொருளாதார விலக்குகள் இன்று அரசியல் பொருளாதார சூழலின் நிரந்தர அம்சங்களாகி விட்டன. அரசியல் கொதிப்பு மிக்க